சுதாகர் எப்படி இருக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அப்படியே வாய்க்குல போடுங்க. கடைசிதான் சாப்பிடு சாப்பிடு. இந்த ஹாய் வணக்கமே, வெல்கம் பேக் டு விஐபி கேமிங். ஸோ இந்த நாள் வந்து நீங்கள் விளாக் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி கேமிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேமிங் விளாகு கலந்து ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, சீரியஸோட பேர் வந்து கில் வந்து கில்லோடு விளையாடு அப்படின்றத இந்த சீசனோட பேர். சரிங்களா? என்ன ஓகே கிக்கு சதா சூசு கேள்விப்பட்டிருப்பீங்க. அறிமுகப்படுத்தும் இதுல என்ன பண்ண போறோம், நம்ம வந்து கில்லோடு விளையாடு அப்படின்றத இந்த சீசனோட பேர். சரிங்களா? என்ன ப்ரோ அது கில்லோடு விளையாடு அப்படின்னா, முத வந்து இங்க வாங்க. ஸோ இவர் இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன். ஸோ இவருக்கும் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இவன் பேர் தான் சுதாகர். ஸோ விஐபி கிங்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓசஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் கைஸ். ஸோ இந்த ஒன் ஓசஸ் ஒன்ல ஜெயிக்கிற ஒருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது, தோக்குறவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து எப்போவுமே நல்லதே கிடைக்கணும்னு சொல்ல முடியாது, தோக்குறவங்களுக்கு வந்து கெட்டதாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு லக் பேஸ்டு கேம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது என்னென்னா கிடைக்கும் அப்படின்றத காட்டுறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இதை எடுத்து காட்டட்டா. ஸோ இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவர்மா இருக்குதுங்க. அது என்ன அப்படின்றத எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த கேமை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த கேம் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒன் எஸ் ஒன்ல டோட்டலாக 5 மேட்சஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த 5 மேட்சஸில் ஒவ்வொரு மேட்சுமே தோக்குறவங்களுக்கும் ஒன்று கிடைக்கும், ஜெயிக்கிறவங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருக்க ரிவார்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இதை காருங்களேன். ஸோ இப்போ இதை நான் காத்துட்டு இருக்கதான், இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒன்று, தோக்குறவங்களுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இது வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு தெரியாது. ஸோ இப்போ வரையும் இவங்க ரெண்டு பேத்துக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேத்துக்கு கீழே குடிஞ்சுதான் உட்கார சொல்லியிருக்கோம், ஏன்னா இதை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருவேளை ஃபஸ்ட் ரவுண்டு கிங் வந்து வின் பண்ணுறான்னு வைங்களேன், அவனுக்கு நல்லதாக தான் கிடைக்கும் அப்படின்னு, சாக்லேட் தான் கிடைக்கும், டேரி மில்க் தான் கிடைக்கும், ஷவர்மா தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ராஜன் தோத்தா அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதாக தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே மிக்சடு தான். ஸோ இதில் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணப்பட்ட லிஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டு படி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஒன்றும் சொன்ன ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதை வந்து நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இனிமேல் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் புரியலன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக புரியும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நீங்கள் இப்போ இந்த பிளேட்டில் பார்த்துட்டு இருக்க எல்லா ரிவார்டும் இவங்களுக்கு தான். ஸோ ஜெயிக்கிற ஒருத்தருக்கும் ஒன்று கிடைக்கும், தோக்குறவங்களுக்கும் ஒன்று கிடைக்கும். ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி தான், ஜெயிக்கிறவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, தோக்குறவங்களுக்கு கெட்டதாகவே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாமே மிக்ஸ்டு தான். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எனக்கு மட்டுமே தெரியும், அப்புறம் கேமராமேனுக்கு தெரியும், மிச்சம் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? என்னால் முடிஞ்சளவு இந்த கேமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரவுண்டில் மொத்தம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து மொதல் 5 ரவுண்டு வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணிப்போம். சரிங்களா? மொதல் 5 ரவுண்டில் ஜெயிக்கிறது தோக்குறது தான், அதுக்கடுத்து ஃபைனலாக யார் போயா போடுறாங்களோ ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணிப்போம். நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். குற்றம் குறைகள் தான் மன்னிச்சுக்கோங்க காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வந்து ஒன்னும் சொன்ன ஸ்டார்ட் ஆகும் போது, ஸோ லிஸ்ட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டு படி தான் ஒவ்வொரு ரவுண்டும் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒன்று கிடைக்கும், தோக்குறவங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நான் இப்போ சொல்கிறதா, ஜெயிக்கிறவங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, தோக்குறவங்களுக்கு கெட்டதாகவே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாமே இந்த லிஸ்ட்டு படி தான் கிடைக்க போது. ஸோ லக் பேசிஸ் தான். சரிங்களா? இந்த லிஸ்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்குது, என்னெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டில் காமிச்சிருப்பேன்ல. ஸோ அதில் இருக்க எல்லாமே சாப்பிட போகிறாங்க. ஃபைனலாக ஜெயிக்கிற ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவருக்கு வந்து ஒரு டாஸ் போகிற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த டாஸில் வந்து ரெண்டு சீட் இருக்கும். அந்த ரெண்டு சீட்டை போடுறப்போ அதில் வந்து ஒன்றில் வந்து கன்னத்தில் அடி வாங்குறதும், இன்னொருத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவர்மாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து அதை எடுக்கிறப்போ ஒரு ஒரு சவர்மா கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், அவர் வந்து சவர்மா சாப்பிட்டு ஆப்போசிட்டில் தோற்று போனவருக்கு ஒரு அடியை கொடுத்துடலாம். ஒருவேளை அவருக்கு சவர்மா கிடைக்காம அடி கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், தோற்று போனவங்க வந்து அவரோட அடியை போட்டு சவர்மாவை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் டாஸ்க்கு. ஸோ இப்போ வந்து டாஸ்க்குள்ளே போகலாம். வாங்க இப்போ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம காம்படிட்டர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் இப்போ மேட்ச்சில் வந்து நடக்க போகுது. ஃபஸ்ட்டு சுதாகர் கிட்ட போய் ஹாய் சுதாகர், ஜெயிச்சிருவீங்க நம்பிக்கை இருக்கா? மிளகா சாப்பிட ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க,
ஜெயிச்சிருவான். சரி, சுதாகர் வந்து மேட்ச்சுக்குள்ள வந்து ரெடியா இருக்காரு. அவர் டிஸ்பிளே தெரிய மாட்டேங்குது, ஏன்னா வெயில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பக்கம் யாருப்பா ராஜன்ட்ட போய் நம்ம வந்து ஒப்பீனியன் கேட்போம். ஹாய் ராஜன், மேட்ச் வின் பண்ணிடுவீங்களா? வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சவர்மா இல்லைன்னா அடி கிடைக்கும். ஸோ நீங்கள் வெற்றி நம்மதி, ஈசாலா கப் நம்மதின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, இப்போ உங்கள் ஒன்னோ சசோனை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம். ஸோ ஒன்னோ சசோனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கேசிபி வந்து இவங்க வந்து ஒன்னோ சசோனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேர்கிட்ட வந்து வெயிட் பண்ணிப்பா. அப்போ ஸோ யார் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து வின் பண்ண போகிறானே, ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு ரிவார்டு இருக்குது, அவுட் ஆகிறவங்களுக்கும் ஒரு ரிவார்டு இருக்குது. அது என்ன அப்படின்றது எனக்கு மட்டுமே தெரியும், அந்த லிஸ்ட்டில் நான் காமிச்சிருப்பேன்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கும் தெரியும், ஏன்னா அந்த லிஸ்ட்டை வந்து நீங்களும் பார்த்துட்டீங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன கிடைக்க போகுதுன்னு. இப்போ மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிட்டே போய் பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறாரு, ஸோ சுதாகர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டுருக்காரு. ஓகே, உள்ளே வந்து லேண்ட் ஆகிட்டாருங்க. ஸோ என்ன வாங்க போகிறாருன்னு பார்ப்போம். ஓகே, அதே பக்கம் இந்த பக்கம் ராஜனுக்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ ராஜனுக்கு என்ன இது அப்படி பார்த்தோம்னா, ராஜன் என்ன கன் வாங்கியிருக்கீங்க? ராஜன் ராஜன் டெஸ்டிகில் வாங்கிட்டு ரெடியாக இருக்காரு. ரைட் நண்பர்களே, ஸோ இப்போ யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பேருமே வந்து வெறித்தனம் விளாண்டுட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்க போகுதுன்னு அந்த லிஸ்ட்டை காமிச்சல அதுதான் கிடைக்க போகுது. ஸோ வெயிட் கரோ காய்ஸ். ஓகே ரைட் காய்ஸ், ஸோ முதல் அந்த ரவுண்டில் யார் வின் பண்ணா? ஸோ யார்? இவர் தான் வின் பண்ணார், ஹீஸ் த வின்னர். இப்போ நம்ம வந்து அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்துடலாம். ஸோ இருங்க, லிஸ்ட்டை குட்டி போய் லிஸ்ட்டை குடுறோம். ஸோ காய்ஸ், லிஸ்ட்டு படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணவங்களுக்கு வந்து தக்காளி, தோற்று போனவங்களுக்கு வந்து மிட்டாய் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு பொறுத்தபடி வின் பண்ணவங்களுக்கு தக்காளி, தோற்று போனவங்களுக்கு மிட்டாய். இங்கே இருக்கு சுதாகர், வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன்? ஓகே, இப்போ வந்து நம்ம அதை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். தம்பி புட்றா. ஓகே ஓகே, இருங்க, அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்து அவங்களை சாப்பிட வைக்கிறான். ஓகே, இப்போ ஒரு தக்காளி சாப்பிட போகிறாரு. இந்த தக்காளி எடுத்து மொதல் வின் பண்ணவருக்கான தக்காளியை வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த ரவுண்டு இவர் வந்து ஜெயிச்சதுக்கு பரிசு இந்த தக்காளி. இதை சாப்பிட்டு தான் ஆகணும், சரிங்களா? ஏ, தக்காளி சாப்பிடுங்க, சாப்பிட போகிறார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அப்படியே வாய்க்கல போடுங்க, அப்படியே வாய்க்கல. அவ்வளோ பெரிய வாய் இல்லைன்ட்டாரு இவர். இங்கிட்ட தக்காளி சாப்பிட்டோம். ஸோ தோத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கொடுக்க போகிறோம். ஸோ மிட்டாய், ஓகே, இந்த கள்ள மிட்டாய் கொடுப்போம். ஸோ பாரம்பரியமானது தாங்க சுதாகர், தோத்து போனதுக்கு உங்களுக்கு ஒரு பரிசு. சாப்பிடுங்க 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 சுதாகர், இங்கே பாருங்க. பாவம் வின் பண்ணிட்டு ஒருத்தருங்க தக்காளி சாப்பிட்டுட்டு இருக்காருங்க, பரவாயில்ல, விதி விளையாடுது. இங்கே பாருங்க, இவர் வந்து தோத்து போயிட்டு கள்ள மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் ரியாக்ஷன் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்க, கள்ள மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கான் சுதாகர். ரைட் நண்பர்களே, ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு முடிவில் வந்து யார் ஜெயிச்சா அப்படின்னா, நம்மளோட ராஜன் ஜெயிச்சு தக்காளி சாப்பிட்றாரு. நம்ம சுதாகர் தோத்து போய் கள்ள மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓகே, செகண்ட் ரவுண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டோட முடிவில் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜன், தோற்று போனது நம்ம சுதாகர். இப்போ செகண்ட் ரவுண்டு வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் ரவுண்டில் யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ லிஸ்ட்டை போய்ட்டு பார்த்துருவோமா தம்பி, லிஸ்ட்டு கொடுறோம். ஸோ கைஸ், செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சா என்ன கிடைக்கும், தோத்தா என்ன கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ யாருக்கு ஜெயிக்கிற ரிவார்டு கிடைக்க போது தோக்கிறது. ஸோ ரெண்டுன்னு போட்டிருக்கல, வின்னு போட்டிருக்கிறது வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு. ஸோ லூஸ் போட்டு என்ன இருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, தோக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு என்ன கிடைக்க போகுது, யார் வின் பண்ணுறாங்க முதல் பார்ப்போம். ஸோ இவங்க வின் பண்ணுறத பொறுத்து தான் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ரெண்டு பேர் வெறித்தனமாக கேம் ஆடிட்டுருக்காங்க கைஸ். ஸோ ரெண்டு பேரும் பாருங்கள், இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம ராஜனோட கை ஸ்பீடை அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம சுதாகர், கிங் சுதாகர் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. சுதாகர் ஜெயிச்சிருவீங்களா அந்த ரவுண்டு? ஜெயிச்சிருவீங்க. ஓகே, சுதாகர் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சுதாகர் வந்து ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம் யார் வின்ன. ஸோ செகண்ட் ரவுண்டோட வின்னர் சுதாகர். இப்படி பண்ணிட்டீங்களே சுதாகர், செகண்ட் ரவுண்டோட வின்னர் வந்து சுதாகர். லூசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜன். ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டை போய் பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் என்ன வருதுன்னா, செகண்ட் ரவுண்டில் வின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிட்டாய், தோற்று போனவங்களுக்கு வந்து மிளகா, சரிங்களா? ஸோ போன வாட்டி இவர் தக்காளி சாப்பிட்டாரு, இந்த வாட்டி மிளகா சாப்பிட போகிறாரு, என்ன வீதிரா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி தோற்று போயும் மிட்டாய் சாப்பிட்டாரு, இந்த டைம் வின் பண்ணி மிட்டாய் தான் சாப்பிட போகிறாரு. லக்கான ஆளாக இருக்கீங்களே சுதாகர். போச்சு ட்ரை. இப்போ வந்து அவங்களுக்கான இந்த ரத்தம் இதைப்படி இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட இதை எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இது இந்தாங்க. ஸோ இந்த மிளகாயை வந்து இப்போ ராஜன் வந்து சாப்பிட போகிறாரு. ராஜன் சாப்பிடுங்க ராஜன். ஐயோ ராஜா ராஜன் ராஜன். ஓகே 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 ஓகே, இப்போ வந்து இவர் சுதாகருக்கு வந்து மிட்டாய் கொடுக்க போகிறோம். சுதாகர் இருந்தாங்க, உங்களுக்கு போன ரவுண்டு கள்ள மிட்டாய், இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார். சாப்பிடுங்க சுதாகர். எப்படி சுதாகர், நீங்கள் தோத்தாலும் ஜெயித்தாலும் எப்படி நல்லதாக கிடைக்குது? தோத்தாலும் ஜெயித்தாலும் மியூசியம் இருக்குது, ஆனால் அங்கே எங்கே எது இருக்கான்னு பார்ப்போம். சரி ரைட்டு, பாவம் கைஸ், அங்கே பாருங்க கைஸ், மிளகா சாப்பிட்டுட்டு ஐயோ ஐயோ ஐயோ. சரி கைஸ், ரெண்டாவது ரவுண்டோட முடிவில் ஜெயித்தது சுதாகர், தோற்று போனது வந்து பார்த்தீங்கன்னா ராஜன். ஓகேங்களா?
ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு, அதாவது மேட்சோட மூணாவது ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ பாவம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் இவன் ஒன்று இவன் ஒன்று ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன கொடுமைனாங்க, ஒரு டைம் ஜெயித்தாலும் தோத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜனுக்கு வந்து தக்காளி மிளகா அப்படி தான் கிடைக்குது. ஆனால் ஒரு பையன் அங்கே பாருங்கள் விஐபி கிங் வந்து லக்கானவராக இருக்காரு, ஜெயித்தாலும் தோத்தாலும் மிட்டாயாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த ரவுண்டு வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். தம்பி அந்த லிஸ்ட்டு கூட. ஸோ இந்த ரவுண்டு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வாட்டி வேறு லெவலாக செய்ய பார்த்துக்கங்க. நீங்களே ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, தோக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற இந்த ரவுண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவரோட ஒரு மேட்ச் ஆடிட்டுருக்காங்க. ஸோ அந்த மேட்சை வந்து கொஞ்சம் கிட்டத்தில் போய் பார்ப்போம். கிங்கு வந்து வேற லெவலாக மூமெண்ட் ஸ்பீட் கொடுத்து ஆடிட்டுருக்காரு. கிங் இந்த ரவுண்ட் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரவுண்டு உங்களுக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? பதில் கூட சொல்லாமல் சீரியஸாக விளையாண்டுட்டு இருக்காருங்க. யார் யார் வின் பண்ணா, யார் வின் பண்ணா? ஓ மை காட், ஓ மை காட், இந்த ரவுண்டு வின் பண்ணது கிங்குங்க. ஆனா கிங்குக்கு என்ன கிடைக்க போகுதுனா, வின் பண்ணவங்களுக்கு மிளகாயும் தோத்து போனவங்களுக்கு டேரி மில்கும் கிடைக்க போகுதுங்க இந்த ரவுண்டு, சரிங்களா? ஸோ டன்னா. சுதாகர் வருங்க, லிஸ்ட் போடுங்க. ஓகே இப்போ வந்து சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் அந்த லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு கூட லிஸ்ட்டு கூட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லிஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம், தோத்து வின் பண்ணுறவங்களுக்கு மிளகா, தோக்குறவங்களுக்கு டேரி மில்க். இப்போ வந்து அதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். சுதாகர் உட்காருங்க. சுதாகர் மிளகா சாப்பிட, சவுண்டை குறைங்க, மீடியா சவுண்டை கொஞ்சம். ஓகே டன் டன். சுதாகர் ஆக்காட்டுங்க, நீங்களே ஊட்டி விட போறீங்களா? ஆமாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கடிச்சிட்டான், சாப்பிடு சாப்பிடு, இந்தா இந்தா சித்த சாப்பிடு. ஓகே மண்டல புகை தான் சுதாகர் இன்னைக்கு ரங்க. நம்ம ராஜனுக்கு வந்து டேரி மில்க். ராஜன் ரெண்டு டைம் நீங்கள் வந்து ரிவார்டை கஷ்டப்பட்டதுக்கு இந்த டைம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிவார்டு வந்து கிடச்சிட்ருக்கு. சாப்பிடுங்க 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 ராஜன். அவருக்கு பாருங்கள் கைஸ், அவர் ரியாக்ஷனை பாருங்கள் கைஸ். ஐயோ வாயிலாம் வெந்துருச்சு. ஓகே ஓகே, அவர் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க. ஓகே ஓகே, ராஜன் டேரி மில்க்கு சாப்பிட்டுட்ருக்காருங்க. சாப்பிட்றோம் சாப்பிட்றோம், நைஸா? அப்புறம் சாப்பிடலாம். சுதாகர் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப உரைக்குதுங்க, என்னால் முடியலங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேத்துக்கும் த்ரீ ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நாலாவது ரவுண்டு வந்து போயிட்டுருக்குது, சரிங்களா? ஸோ இந்த நாலாவது ரவுண்டு வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். லிஸ்ட்டு உங்களுக்கு கூட தான் காட்டுறேன். ஸோ 100% வந்து அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு நான் வந்து கடைசி வரையே சொல்லலை. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரையே இதில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லவே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைஸ் ஃபோர்த் ரவுண்ட் இஸ் கோயிங். ஃபோர்த் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்குது. சுதாகர் இப்போ பொறுமையாக வந்து பிளேயிங் ஆரம்பிச்சிருக்காரு. பாவங்க அவர் பேசம் பாருங்க, மிளகா கடிச்சதுலேருந்து பாவம் முடியலன்றார். இங்கே நம்மளால் வந்து டேர் மில்க்கை சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. முதல்ல வந்து தக்காளியும் மிளகாயும் சாப்பிட்ட காரணத்தினால பரவாயில்லைங்க அவருக்கு, நல்லதாக விதி வந்து கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோ விளாடக்கூட முடியலங்க அவனால். இவனுக்காகவாச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கங்க. இங்கே பாருங்கள் அழுகிறாங்க, அதுக்காகவாச்சு லைக் பண்ணுங்கள். கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக விளாட்றாங்க. இந்த நாலாவது ரவுண்டில் ஜெயிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும், தோக்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன், இன்னும் அவங்களுக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ நாலாவது ரவுண்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு, தோக்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன வெஜிடபிள் அப்படின்ற ஃபோட்டோ போட்டிருக்கும். ஸோ தோக்குறவங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, யார் தோக்குறான்னு சொல்லிட்டு, சரிங்களா? கடைசியில் பூயா போகிறவங்களுக்கு தான் இருக்குது வேறு லெவலான ஒரு ஆஃபர். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரவுண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, இன்னும் யார் ஜெயிக்கிறா அப்படின்றது இன்னும் தெரில. இப்போ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரவுண்டில் யார் ஜெயிச்சா? ஸோ ராஜன் தான் இந்த ரவுண்டை ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த தோற்று போனது இந்த டைம் வந்து கிங்கு. ஸோ ஜெயிச்ச ராஜனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வெஜிடபிள். அது வந்து என்ன அப்படி கைஸ் இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ரோ நாலுன்னு போட்டு ஐஸ்கிரீம் எங்காயும் இருக்குது, பட் இந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் வாங்கிட்டோம் பட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்க மறந்துட்டோம். ஸோ அதனால் நான் எடுக்காமல் போயிட்டு சுதாகர் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணனால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுக்க முடியல. அதனால தான் 6 ரவுண்டை வந்து 5 ரவுண்டாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேரட் கிடைக்க போது. ஸோ தோத்து போனது நம்ம கிங்கு. அவருக்கு உருளைக்கிழங்கு, அதாவது வெங்காயம் இல்லை உருளைக்கிழங்கு அவருக்கு நம்ம ஆஃபர் பண்ணுறோம். அது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அவர் வந்து சாப்பிட்டே ஆகணும், சரிங்களா? இப்போ போய் அவருக்கு எடுத்து கொடுத்துடலாம். ஸோ லிஸ்ட்டை வந்து நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. தோற்று போனவங்களுக்கு 5வது ரவுண்டா, ஸோ 4வது ரவுண்டா, 5வது ரவுண்டாடா, 5. ஸோ வெஜிடபிள், அடுத்து வந்து ரெண்டு பேருக்குமே வெஜிடபிள் தான். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். ஸோ யா கேரட் ராஜன் நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே இப்போ கிங்குக்கு வந்து ஒரு வெங்காயத்தை கொடுத்துடலாம். ஐயோ பாவம் போன ரவுண்டு உரப்பை சாப்பிட்டான். ஸோ கிங்குக்கு வந்து உருளைக்கிழங்கு ஆஃபர் பண்ணலான்னு பார்த்தேன். உள்ளே உங்களுக்காக ஒரு ஆஃபர், உருளைக்கிழங்கு சாப்பிட்றீங்களான்னு சாப்பிட்லாம், பட் பச்சையாக தான் சாப்பிட்ணும், வேறு வழி கிடையாது.
ஓகே டன்னு, இப்போ சாப்பிட போகிறாங்க ரெண்டு பேரும். ஒரு பாருங்கள் ஜம்முன்னு போன ரவுண்டு டேரி மில்க் சாப்பிட்டாரு, இந்த ரவுண்டு கேரட்டை வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. பட் இந்த பக்கம் கிங்கை பார்த்தோன்னா போன ரவுண்டு மிளகா, இந்த ரவுண்டு வெக்காயம். இங்கடா இங்கடா முழுகிட்டியா, அங்கே பாருங்க கைஸ், அதுக்குள்ளே சாப்பிட்டு முழுகிட்டான். தண்ணி கொடுங்கப்பா, ரொம்ப எரியுது போல, தண்ணி கொடுங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அஞ்சாவது ரவுண்டோட முடிவில் வின்னர் ஆனது ராஜன், சரிங்களா? அவனுக்கு ஒரு வெஜிடபிள், இவங்களுக்கு ஒரு வெஜிடபிள். ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கடை ஆறாவது ரவுண்டு. இப்போ ஆறாவது ரவுண்டோட ப்ரைஸ் போல வந்து காட்டுறேன். ஸோ ஆறாவது ரவுண்டில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ யா யாராவது ரவுண்டில் யார் வின் பண்ண போகிறா, யார் லூஸ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வந்து லைட்டாக தண்ணி குடிக்கிறாங்க, ஏன்னா தொடர்ந்து ரெண்டு ரவுண்டு ரொம்ப காரமாக தான் சாப்பிட்ருக்காங்கல்ல. ஸோ அதன் காரணத்தினால வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ கைஸ், ஆறாவது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. இந்த ஆறாவது ரவுண்டோட இந்த நம்மளோட கில்லோட விளையாடு முடிஞ்சு அடுத்து ஃபைனலாக பூயா போடுவாங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு இது இருக்குது. ஸோ பூயா போகிறவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு ஒன்று ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஆஃபர் பண்ணுறோம் என்ன அப்படின்னா, ஒரு சீட்டு ரெண்டு சீட் இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும். அதில் ஒன்றில் சவர்மா இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்லாப் இருக்கும். ஸோ ரெண்டில் எந்த எடுக்கப்பா பார்ப்போம். யார் அடிச்சா? ஓகே, வின்னர் இஸ் ராஜன். ஸோ லூசர் இஸ் கிங், ஓகேங்களா? ஸோ இந்த டைம் என்ன கிடைக்க போகுதுன்னா, வின் பண்ணவருக்கு ஜூஸ் கிடைக்க போகுது, தோற்று போனவருக்கு வாட்டர் கிடைக்க போகுது. பரவாயில்ல. ஸோ வாட்டர் வந்து இங்கே தான் இருக்கு நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ராஜனுக்கு வந்து இந்த ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இந்தாங்க ராஜன். ஸோ லக்கு உங்களுக்கு தான், டேரி மில்க் சாப்பிட்றாரு. இங்கே பாருங்க கைஸ், டேரி மில்க் சாப்பிட்டு இன்னும் வச்சுருக்காரு. ஓகே சுதாகர், இந்தாங்க உங்களுக்கு வாட்டர். பாவங்க சுதாகருக்கு மொதல் லக்கு வந்து விளையாடிச்சு. அதாவது மிட்டாயாக சாப்பிட்டுட்டு இருந்தான், அடுத்து பூரா காரமாக சாப்பிட்றான். ஃபஸ்ட்டு நம்மளால் வந்து என்ன சாப்பிட்டா, தக்காளி மிளகான்னு சாப்பிட்டா, இப்போ ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். குடிங்க குடிங்க. ஸோ கைஸ், அடுத்து இன்னும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் பூயா போட போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேரில் பூயா போகிறவங்களுக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு சீட்டு ஆஃபர் வந்து கிடைக்கும். ஓகேயா? ஸோ ரைட்டு, பார்த்துட்டு விளாட்றாங்க. ஸோ இந்த இதை குடிச்சு முடிச்சுட்டு விளாடுவாங்க கைஸ். பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஆடிட்டுருக்காங்க, ரெண்டு சீட் இருக்குது. ஸோ இந்த சீட்டில் ஒன்றில் வந்து ஷவர்மாவும் இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்லாப் இருக்குது. இப்போ யார் இவங்க ரெண்டு பேரில் பூயா போடுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து இந்த சீட்டை கொடுப்போம். சீட்டில் அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும், இன்னொன்று தோற்று போனவங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் பூயா போகிறான்னு சொல்லிட்டு. பூயா போட்டவங்களுக்கு இந்த ரெண்டு சீட்டை ஃப்ளிப் பண்ணி வர வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பேரும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் ஆடிட்டுருக்காங்க. ஸோ ரைட்டா பாருங்கள், கிங்கு வேறு லெவல் மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுத்து ஆடிட்டுருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னு நம்ம ராஜன் விளாண்டுட்டுருக்காரு. ராஜன் எத்தனை ரவுண்ட் வின் பண்ணியிருக்கீங்க? அஞ்சு ஆறு. ஸோ ராஜன் அஞ்சு ரவுண்ட் வின் பண்ணியிருக்காரு, அடுத்து சுதாகர் வந்து ஆறு வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் ஐ திங்க் வந்து வின்னர் யார் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வின்னர் யார் லூசர் அப்படின்னு சொல்லிட்டு. கிங் வின் பண்ணிடுவீங்களா? வெற்றி நமதே. இந்த டைலாக் தான் அவர் சொல்கிறார் ஸ்டார்டிங்லேருந்து. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ராஜன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தர்மம் தலை தாக்கும். ஸோ அரசியல்வாதியே பேசுவாருங்க. சரி கிங் விளாடுங்க, யார் யார் வின் பண்ண போகிறா? ஓகே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே ஆறுக்கு ஆறுன்னு இருக்காங்க. இப்போ யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்குது, அதான் அந்த ஃப்ளிப் பண்ணுற ஆப்ஷன். அந்த ஃப்ளிப்பில் ஒரு வேளை அவங்களுக்கு ஷவர்மா வந்ததுன்னா, ஸோ ஷவர்மா அங்கே இருக்குது, ஷவர்மா 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 எடுத்துகிட்டு வாங்க. சரிங்க, ஷவர்மா வந்து எடுத்துகிட்டு வந்து ஷவர்மாவை காட்டுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யா, ஸோ யாருக்கு ஃப்ளிப்பில் அதாவது அந்த சீட்டில் ஷவர்மா கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த பிளேட் ஷவர்மா. ஸோ சாதா ஷவர்மா கூட கிடையாது, பிளேட் ஷவர்மா கிடைக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தோற்று போகிறவங்களுக்கு கணத்தில் ஒரு அடி தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வின் பண்ணால். மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆடிட்டுருக்காங்க கைஸ். இப்போ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. இப்போ ரெண்டு பேரும் வின் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ கிங்கா இல்லை இந்த அவர் ராஜனான்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ கிங்கோட கேம் பிளே தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, கிங் அடிப்பாரா இல்லை ராஜன் அடிப்பாரா அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு பேத்துக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் போகுது அப்படின்ட்டு தெரியுது. ஸோ டிஸ்பிளே ஒழுங்காக தெரியலனா மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் கிளார் அடிக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே ரைட், கிங் இஸ் த வின்னர். ஸோ பூயா போடுற. ஓகே, கிங் இஸ் த வின்னர். இப்போ கிங் தான் வின்னரு. ஸோ ராஜ வந்து லூஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ கிங்குக்கு நான் சொன்ன மாதிரியே அதான் அது என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஆஃபர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு கார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ரெண்டு கார்ட்ஸை வந்து கிங்கு தூக்கி போட்டு அதில் ஒன்று எடுக்க போகிறாரு. இந்த கார்டை யார் தூக்கி போட போகிறார் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் இருக்கு, அவனை கூப்பிடுவோம். சின்ன பையன் இங்கே வாங்க, கமான் இங்கே வா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சின்ன பையன் நம்ம கூட ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டுருந்தான். ஸோ இப்போ இந்த சின்ன பையன் தான் அந்த ரெண்டு சீட்டையும் வந்து தூக்கி போட போகிறான், சரிங்களா? இவன் தூக்கி போட போகிறதுல கிங்கு வந்து ஒன்று எடுப்பான், அதில் இருக்க போகிறதான் கிங்கு கிடைக்க போகுது. கிங் வந்து நில்லுங்க, ஃபோன்லாம் உள்ளே வச்சுட்டு அப்படி நில்லுங்க. தம்பியை தூக்கி போடுறியா? இரு இரு, நான் சொல்கிறப்ப தூக்கி போடு. ஓகே ஓகே தம்பி, தூக்கி போடுறேன், மேலே நல்லா தூக்கி போடு, மேலே நல்லா. ஓகே கிங், சுதாகர் பூயா அடிச்சு சுதாகர், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுங்க. டக்குனு 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 பார்க்கலாம் கூட, டக்குனுடுறா டக்குனுடுறா. ஓகே, இதை எடுத்துகிட்டு நான் தான் பிரித்து காட்டு பிரித்து காட்டு பிரித்து காட்டு.
நீ அதை எடுத்துக்கடா ராஜா. ஓ நோ. ஓ சவர்மா 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 சவர்மா
நல்லா அடிங்க. அறா அறா அடிச்சிரு. திரும்ப பாருங்க, திரும்ப பாருங்க. சுதாகர் உங்களோட பிராண்ட் அந்த சிரிப்பு போடுங்க. ஓகே ஓகே டன்னு. ஓகே இப்போ வந்து நீங்கள் நில்லுங்க. ஓகே ஓகே மக்களே, ஸோ இப்போ இந்த வீடியோ எடுக்க பண்ண நம்ம சுதாகர். ஸோ சுதாகர் வீட்டில் தான் எடுத்தோம். ஸோ சுதாகருக்கு வந்து ஒரு நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்வோம். அது இல்லாமல் நான் ராம் ராஜன். அடுத்து வந்து பின்னாடிலாம் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஷவர்மாவோட நிற்கிறாங்க. ஷவர்மா பாருங்கள், சுதாகர் நம்ம கொடுக்குறான் பார்ப்போம். பாவம், இவரும் நல்ல கேம் ப்ளே கொடுத்தாரு. ஸோ ரெண்டு பேருமே நல்ல கேம் ப்ளே கொடுத்தாங்க. இப்போ ஷவர்மா வந்து ரெண்டு பேருமே சாப்பிட போகிறாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் போய் சாப்பிடுவோம். ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுவோம். இன்னொரு ஆசமான வீடியோ வந்து பார்ப்போம். லவ் யூ ஆல் அண்ட் தென் பாய். சுதாகர் எப்படி இருக்கு? வின் பண்ண சுதாகர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஷவர்மா சாப்பிட்டு இருக்காரு. அவர் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு?